வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோ 8th ஸ்டாண்டர்ட் ஜாக்ரஃபியில் 3rd லெசன் நம்ம பார்க்கலாம். இடப்பெயர்தல் அண்ட் மற்றும் நகரமயமாதல், இடம்பெயர்தல் மற்றும் நகரமயமாதல் யூனிட் 4. இதில் நம்ம ஏற்கனவே 1 மார்க், 2 மார்க், 5 மார்க் எல்லாமே போட்டாச்சு. ஸோ இதில் இருக்கிற புக் பேக் பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ பார்க்குறது என்எம்எம்எஸ் ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்குமான முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் உள்ளேருந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக புக் பேக் ரொம்ப முக்கியம். அதில் இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதையும் பாருங்கள், சரிங்களா? ஸோ அது எல்லாமே ஏற்கனவே முன்னாடியே படிச்சிருப்பீங்க. சரி, இது பார்க்கலாம். இடம்பெயர்வுக்கான காரணிகள், முக்கியமான காரணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இழு காரணிகள், உந்து காரணிகள்னு சொல்லுவோம். இழு காரணிகள், உந்து காரணிகள்னால் இயற்கையாக நடக்கக்கூடிய, உந்தித்தள்ளக்கூடிய, அதாவது நம்மளால் எதுவும் செய்ய முடியல, அது இயற்கை பேரிடர், இயற்கையாக நடக்கக்கூடிய அந்த காரணி உந்து காரணின்னு சொல்லுவோம். உந்தித்தள்ளக்கூடிய காரணின்னு வச்சுக்கோங்களேன். இழு காரணிகள்னா இதிலிருந்து நம்மளால் மீண்டு வர முடியும். ஸோ இது இழு காரணிகள், சரிங்களா? ஸோ இழு காரணிகளில் என்னென்ன? ஆரோக்கிய பராமரிப்பு, இன்றைக்கி இருக்கிற நோய் கொரோனா, அது ஒரு பெரிய இஷ்யூ, அது இழு காரணிகளில் தான் இருக்கும். அமைதி, சரிங்களா? போர் நடவடிக்கைகள் மற்றும் உள்நாட்டு கலவரங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள். கல்வி, கல்வியில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, அது. பணம், உணவு, வேலைவாய்ப்பு, இது எல்லாமே இழு காரணிகள். நகர வாழ்க்கையும் ஒரு மிக முக்கியமான ஒரு இழு காரணி தான், சரிங்களா? இங்கே நகரத்தில் தான் எல்லா விதமான மக்களும் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ எல்லாமே ரொம்ப ஹை லெவலும் இருப்பாங்க, ரொம்ப லோ லெவலும் இருப்பாங்க. ஸோ அது நகரத்தில் அதிகமாக பார்க்க முடியும். உந்து காரணிகள் அப்படின்னா, காலநிலை பேரிடர்கள், விவசாயிகளின் வாழ்க்கை, போர், ஏழ்மை. காலநிலை பேரிடர்கள், மழை போன்ற இது, அதுக்கப்புறம் நிலநடுக்கம், இந்த சுனாமி வந்துச்சு, இந்த மாதிரியான காலநிலை பேரிடர்கள், இது எது வந்தாலும் இதில் விவசாயிகளின் வாழ்க்கை ரொம்பவே அஃபெக்ட் ஆகும் இல்லையா. ஸோ மழையினால் வறட்சி, மழையின்மை, வறட்சி, மழை அதிகமாக பெஞ்சாலும் பிரச்சனை, மழை இல்லைனாலும் பிரச்சனை, விவசாயிகளின் வாழ்க்கை. போர் போன்ற காரணங்கள், ஏழ்மை, இதெல்லாமே உந்து காரணிகள். ஓகே, ஸோ இழு காரணிகள், உந்து காரணிகள், இது ஏன் நம்ம படிக்கணும் அப்படின்னா, இது நம்மளுக்கு ரீசனிங்கில் வைக்கலாம், சரியா? ஸோ ஜஸ்ட் ஒரு டைம் பார்த்துக்கிட்டீங்க, மைண்டில் வாங்கிக்கிட்டிங்கன்னா, இது இழு காரணியா உந்து காரணியா அப்படின்னு கேட்பாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இழு காரணிகளில், இயற்கை காரணிகளில் எது இழு காரணி, எது உந்து காரணின்னு பாருங்கள். இடர் குறைவாக உள்ள மண்டலங்கள் இழு காரணி, உந்து காரணியில் வர்றது இடர் பாதிக்கும் மண்டலங்கள். ஸோ இதில் வந்து உகந்த நிலை, அதாவது உகந்த நிலை, இது வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. காலநிலை மாறுபாடு, கடுமையான காலநிலை நிகழ்வுகளாக இருக்குது. ஸோ போன வருஷம் அப்படின்லாம் பார்த்தோன்னா, அதுக்கு முன்னாடி வருஷம்லாம் வறட்சி, மிகுந்த வறட்சியாக இருந்துச்சு, தண்ணி பஞ்சம் எவ்வளோ கடுமையாக இருந்தது அப்படின்னு தெரியும். அதெல்லாம் கடுமையான காலநிலை நிகழ்வுகள். இயற்கை வளங்கள் மற்றும் கனிமங்கள் மிகுந்த பகுதிகள், எடுத்துக்காட்டு நீர், எண்ணெய், யுரேனியம், இதெல்லாமே இழு காரணிகள். இது ஓரளவுக்கு இடர் குறைவாக இருக்கக்கூடியது தான். விளைச்சல் பொய்தல் மற்றும் உணவு பற்றாக்குறை. ஸோ விளைச்சல் பொய்த்தல் அப்படின்னா, அங்கே மழையின்மை, வறட்சி, இதனால விளைச்சல், சரிங்களா? ஒன்று, அதாவது பயிர் சாகுபடிக்காக போட்டிருப்பாங்க, அது வந்து சரிவர விளையாமல் போயிருக்கிறது. அதுக்கப்புறம் பயிரை வந்து விதைக்கவே முடியாத ஒரு சூழலுக்கு போயிருக்கிறது, ஏன்னா மழையின்மை, வறட்சி. ஸோ அதுதான், அதனால் விளைச்சல் பொய்த்தல் மற்றும் உணவு, விளைச்சல் பொய்த்தாவே அங்கே வந்து உணவு பற்றாக்குறை ஏற்படும். இது உந்து காரணியில் வருது. பொருளாதார காரணியில் பார்த்தோம்னா, வேலை வாய்ப்புக்கேற்ற சூழல்கள் இருக்குது, அப்போ இது ஓரளவுக்கு இடர் குறைவாக தான் இருக்குது. இங்கே வேலையின்மை அப்படிங்கிறது இருக்குது, ஓகேவா? அப்போ இது உந்து காரணி, புக்லேயே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நல்லாவே, அதில் தான் அப்படியே எடுத்து காப்பி பண்ணியிருக்கிறது. சமூக மற்றும் பண்பாட்டு காரணிகள், இதில் சமூக ஒற்றுமை ஓகே, கரெக்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுலேயே பார்த்தோம்னா, சமூக முரண்பாடா, பூசல்கள், சண்டை சச்சரவுகள், அங்கே சமூகத்துக்குள்ளார ஒரு பிணக்கம், ஜாதி மத வேறுபாடு, அந்த மாதிரியான பூசல்கள் ஏற்படுவது, இதெல்லாம் உந்து காரணி. குறைவான மக்கள் தொகை, குறைவான மக்கள் தொகை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். ஸோ ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை நிலையை அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஆனால் மிகை மக்கள் தொகை இருக்கும் பொழுது அது சாத்தியமில்லாத ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ இது உந்து காரணி, இது இழு காரணி.
அரசியல் காரணிகளில் பார்த்தோம்னா அரசியல் பாதுகாப்பு இழுக்காரணி, அரசியல் பாதுகாப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே குறைவான ஒரு சிக்கல் தான் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இது இழுக்காரணி. இங்கே போர், சமூக உரிமைகள், அமைதியின்மை, இந்த இடத்துல பாதுகாப்பின்மை ஏற்படும் இல்லையா, ஸோ இது உந்து காரணியில் வரும். தனித்துவம் மற்றும் சுதந்திரமாக செயல்படும் வாய்ப்பு, இது இடர் குறைவாக இருக்கு. பாதுகாப்பு சார்ந்தவை இனம், மதம் மற்றும் கலாச்சார துன்புறுத்தல், இதெல்லாம் இங்கே ஒரு பிரச்சனையாக இருக்கும் பொழுது இது உந்து காரணி. குறைந்த செலவு, எளிதில் கிடைக்கும் நகர்ப்புற சேவைகள், எடுத்துக்காட்டாக சுகாதாரம், கல்வி, பொழுதுபோக்கு, போக்குவரத்து, நீர், இது எல்லாமே மனிதருக்கு அத்தியாவசிய தேவைகள் இல்லையா. ஸோ இது குறைந்த செலவில் எளிதில் கிடைக்கக்கூடிய நகர்ப்புற சேவைகளாக இருக்கு. ஸோ இது இழுக்காரணி, இது குறைவான ஒரு பிரச்சனையாக தான் இருக்கு. குறைவான அல்லது பற்றாக்குறையான நகர்ப்புற சேவைகள் மற்றும் உள்கட்டமை வசதி, எடுத்துக்காட்டாக சுகாதாரம், கல்வி, பொழுதுபோக்கு, போக்குவரத்து, இதே தான். ஸோ மக்கள் தொகை எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு அவங்களுக்கு சுகாதாரம் இருக்கணும். அதாவது சுகாதாரம்னா என்ன இருக்குங்க, மருத்துவ வசதிகள் தான், கல்வி, பொழுதுபோக்கு, போக்குவரத்து, இது எல்லாமே சரிவர அவங்களுக்கு கொடுக்கப்படணும். அப்படி கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் பொழுது அது உந்து காரணியில் வரும். சரியா? ஸோ உந்து காரணினா என்ன, இழு காரணினா என்ன? உந்து காரணினா நம்மளால் அதாவது மிக அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாத ஒரு நெருக்கடியான சூழல், மிகுந்த நெருக்கடியான சூழல் அப்படிங்கிறது உந்து காரணி. பிரச்சனை கம்மி தான், இதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது இழு காரணி, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இது எந்த விதில் வந்தாலும் நீங்கள் போட்டலாம். சரியா? இது புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். க்வெஸ்சன் பார்க்கலாம். சர்வதேச புலம்பெயர்ந்தோர் அறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 2017. சர்வதேச புலம்பெயர்ந்தோர், அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்ந்தவங்க தான். புலம்பெயர்ந்தவங்கன்னா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போனவங்க, இன்னொரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகிறவங்க, இதுதான் சர்வதேச புலம்பெயர்ந்தோர் அறிக்கை. ஆண்டு வெளியிடப்பட்ட ஆண்டு 2017. உலக மக்கள் தொகை பங்கு மற்றும் சர்வதேச இடம்பெயர்வை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக அந்தளவில் கேட்ட மாட்டாங்க. இதை டிஎன்பிஎஸ்சிக்கு, அதுவும் குரூப் 4க்கு கேட்க மாட்டாங்க, குரூப் 1 குரூப் 2க்கு தான் கேட்பாங்க. சரியா? ஸோ இது குரூப் 1 குரூப் 2 பார்த்துக்கலாம். ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச இடம்பெயர்வு அறிக்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டுச்சு? 2017 ஐக்கிய நாடுகள் சபையிலையும் வெளியிடப்பட்டது. சர்வதேச புலம்பெயர்வில் முன்னிலை வகிக்கும் நாடு எதுன்னு பார்த்தோம்னா இந்தியா தான். இந்தியாவில் தான் அதிக பேர் புலம்பெயர்வு, அதாவது இந்திய மக்கள் தான் அதிக அளவில் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சரிங்களா? அதுதான் சொல்றாங்க, சர்வதேச அளவில் புலம்பெயர்ந்தவர்களில் முன்னிலை வகிக்கக்கூடிய நாடு இந்தியா. ஓகேவா? ஏன்னா இந்தியாவில் மக்கள் தொகையும் அதிகம், அதே அளவில் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய மக்கள் தொகை, மக்களில் அதிகபட்சமான பேர் யாராக இருக்காங்க, இந்தியர்களாக தான் இருக்காங்க. சர்வதேச புலம்பெயர்ந்தோர் அறிக்கையின்படி இந்தியாவில் புலம்பெயர்ந்தவர்களின் எண்ணிக்கை 17 மில்லியன்கிறாங்க. பாருங்க எவ்வளோ, பாருங்க. இந்தியாவுக்கு அடுத்த நிலையில் புலம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கை கொண்ட நாடு மெக்சிகோ, 13 மில்லியன். இந்தியாவில் 17 மில்லியன் பேர் புலம்பெயர்ந்தவர்களாக இருக்காங்க, மெக்சிகோ 13 மில்லியன். உலக அளவில் புலம்பெயர்ந்தவர்களின் எண்ணிக்கை 2000 173 மில்லியன், 2010 220 மில்லியனாக இருந்திருக்கு, 2017 258 மில்லியனாக உயர்ந்திருக்கு. சரிங்களா? உலக நகரமயமாக்கல் விளக்க குறிப்பு வெளியிடப்பட்ட ஆண்டு 2018. உலக நகரமயமாக்கல், சரியா? 2018 எந்த ஆண்டு உலக அளவில் நகர்ப்புற மக்கள் தொகை ஊரக மக்கள் தொகையை விட அதிகமானது? உலக அளவில், சரிங்களா, இந்தியாவில் கிடையாது, உலக அளவில் நகர்ப்புற மக்கள் தொகை ஊரக மக்கள் தொகை, அதாவது கிராமப்புறம் மற்ற இதில் இருக்கிற மக்கள் தொகையை விட அதிகமாச்சுன்னு பார்த்தோம்னா 2007 அதிகமாச்சு. ஏன்னா நிறைய விவசாயம் பொய்த்து போனதுனால மற்ற தொழில்களை நாடி நகர்ப்புறத்திற்கு வரக்கூடியவர்களின் எண்ணிக்கை அதிகமாச்சு. அது எப்போ அதிகமாச்சுன்னா 2007 அதிகமாயிருக்கு. வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் தோன்றிய நகரங்கள் மெசபடோமியாவில் ஊர் மற்றும் பாபிலோன், சரிங்களா, எகிப்தில் தீப்ஸ் மற்றும் அலெக்சாந்திரியா. இது நீங்கள் நைன்த் ஸ்டாண்டர்டில் சோசியல் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் செகண்ட் லெசனாக நீங்கள் படிக்க போகிறீங்க. இது டீட்டெயிலாக சமயம் படிக்க போகிறீங்க. சரியா? அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். இது என்ன சொல்கிறாங்க, வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் தோன்றிய நகரங்கள்லாம் எது அப்படின்னு கேட்குறாங்க. மெசபடோமியாவில் என்ன நகரம் தோன்றுச்சு ஃபஸ்ட்டு? ஊர் மற்றும் பாபிலோன். எகிப்தில் தீப்ஸ் மற்றும் அலெக்சாந்திரியா. கிரேக்கமில் ஏதன்ஸ். இந்தியாவில் ஹரப்பா மற்றும் மெகஞ்சதாரோ. சரிங்களா?
இதுதான் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் தோன்றிய நகரங்கள். 1950 உலக மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் நகர மக்கள் தொகையாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 30%, சரிங்களா? 1950 உலக மக்கள் தொகையில 30% நகர மக்கள் தொகை. 2050 உலக மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் நகர மக்கள் தொகையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, 68%, சரிங்களா? 2050 நகரங்களில் எவ்வளவு நெருக்கடி மிகுந்த ஒரு இதாக வரப்போகுது அப்படின்னு பார்த்தா இதை பார்த்தா தெரிஞ்சுக்குது, சரியா? ஸோ இரட்டிப்புக்கும் மேலாக அதிகமாக இருக்கு பாருங்க. அடுத்த 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் எவ்வளவு அதிகமாகுது பாருங்க, 68%, சரியா? ஸோ 2050 நம்மளுக்கு இந்த அளவு நகரத்தில் மக்கள் தொகை இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு, 68%. இந்த க்வெஸ்சனும் கேட்பாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு, உலக அளவில் நகர மக்கள் தொகையின் சதவீதம் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு தேவைப்படாது. உலக சராசரி நகர மக்கள் தொகையில் உலக சராசரி எவ்வளோன்னு பார்த்தா 55%, சரியா? 55% இருக்குது. இது பார்த்துக்கோங்க, இது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இது நம்மளை ஏற்கனவே நம்ம பொறுத்துகளையும் பார்த்தோம், ஓகேவா? புக் பேக்கில் இருக்குது. முக்கியமான க்வெஸ்சன் இது, பொறுத்துக்களை கண்டிப்பாக வைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கும். என்னன்னு கேட்கலாம் அப்படின்னா, மக்கள் தொகையில் ஆர்டர் கேட்கலாம், எது அதிகமாக இருக்குது அந்த வரிசை, அதாவது அதிக மக்கள் தொகை கொண்ட உலகின் முதல் 5 மாநகரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே ஜாஸ்தி. அதனால் இதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா டோக்கியோ, ஜப்பான், ஓகேவா? என்ன க்வெஸ்சன்? அதிக மக்கள் தொகை கொண்ட உலகின் முதல் 5 நகரங்கள், சரிங்களா? அப்போ ஜப்பானில் இருக்கிற டோக்கியோவில் தான் அதிகமான மக்கள், அந்த நகரத்தில் தான் அதிகமான மக்கள் இருக்காங்க உலகத்திலேயே அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய புதுடெல்லியில் அதிகமாக இருக்கிறாங்க, 29 மில்லியன், சரிங்களா? மக்கள் தொகை இது எதில் கொடுத்துருக்கோம், மில்லியனில் கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ புதுடெல்லியில் 29 மில்லியன். சீனாவில் இருக்கக்கூடிய சாங்காயில் 26 மில்லியன் மக்கள் தொகை இருக்காங்க. மெக்சிகோ நகரம், மெக்சிகோவில் இருக்கக்கூடிய மெக்சிகோ நகரத்தில் 22 மில்லியன் மக்கள் இருக்காங்க. பிரேசிலில் சா பாலோ அப்படிங்கிற இடத்துல 22 மில்லியன் மக்கள் இருக்கிறாங்க. ஸோ இரண்டாவது பிளேஸில் இந்தியாவில் இருக்கக்கூடிய டெல்லி தான் இரண்டாவது பிளேஸில் இருக்குது, ஃபஸ்ட்டு டோக்கியோ. இது ரெண்டு முக்கியம், பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ இந்த க்வெஸ்சன் ஓவராலாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்குங்க. அதிக மக்கள் தொகை கொண்ட உலகின் 5 மாநகரங்கள் இதெல்லாம் தான், ஓகேவா? ரைட்டு. நகரமயமாதலுக்கு முக்கியமான காரணம் உணவு தானிய உற்பத்தி. உணவு தானிய நகரமயமாதலுக்கு முக்கியமான காரணம் என்னதுங்க? உணவு தானிய உற்பத்தி குறைவுல அந்த பிரச்சனை தான், சரிங்களா? அதுதான் மெயின் ப்ராப்ளமாக இருக்கு நகரமயமாதலுக்கு முக்கியமான காரணம். ஓகேவா? இதெல்லாம் பார்த்தோமா? இதெல்லாம் கவர் ஆயிருக்குல்ல நம்ம க்வெஸ்சனில். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஐரோப்பா, வட அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, லத்தீன் அமெரிக்கா, கரீபியன் போன்ற நாடுகளில் புலம்பெயர்ந்தோரில் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்களாம், சரிங்களா? இந்த நாடுகளில் புலம்பெயர்ந்தவர்களில் ஆண்களை விட பெண்கள் அதிகம். ஆனால் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா, குறிப்பாக மேற்கு ஆசியாவில் பெண்களை விட ஆண்கள் அதிகமாக புலம்பெயர்ந்தவர்களாக இருக்காங்க. இது சர்வதேச இடம்பெயர்தல் அறிக்கை 2017, இது வந்து இந்த அறிக்கை இதை சொல்லியிருக்கு, இந்த அறிக்கையில் இது குறிப்பிடப்பட்டிருக்கு, ஓகேவா? ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இதுக்கு எல்லாமே மீனிங் தெரிஞ்சிருக்கணும். இடம்பெயர்பவர்னா யாரு, குடியேற்றம்னா என்ன, குடியேறுபவர்னா என்ன, குடிபெயர்தல்னா என்ன, குடிபெயர்ப்பவர்னா என்ன, சர்வதேச எல்லைக்கு வெளியிலிருந்து ஒரு புதிய நாட்டில் குடிபுகுபவர்கள் தான் குடிபெயர்பவர், சரியா? ஸோ குடிபெயர்தல், வேறொரு புதிய நாட்டில் குடிபுகுறது. உந்து காரணிகள், இழு காரணிகள் பார்த்தோம். கால்நடையுடன் இடம்பெயர்வு அப்படின்னா, அந்த நம்ம ஏற்கனவே க்வெஸ்சன் போடும்போதே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், கால்நடையுடன் இடம்பெயர்வுனா பருவகால இடம்பெயர்வு அப்படின்னு அழைக்கப்படுது. மக்கள் அவர்களின் கால்நடைகளுடன் காலநிலைக்கு ஏற்ப அல்லது குறிப்பிட்ட கால இடைவெளியில் சமவெளி மற்றும் மலைகளுக்கு இடையே இடம்பெயர்வது தான், இதுதான் காலநிலை கால்நடை, சரிங்களா?
ஸோ அவங்க வளர்க்கக்கூடிய அந்த கால்நடைகளோடு சேர்ந்து அப்படியே குடும்பமாக சேர்ந்து இன்னொரு இடத்துக்கு மேய்ச்சல் நிலப்பகுதியை நோக்கி இடம்பெயரக்கூடிய இதுதான். ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இது இல்லை, முன்னாடி அந்த மாதிரி இடம்பெயர்வு இருந்துச்சு, சரிங்களா? ஸோ இதுக்கான மீனிங்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ரைட், ஏற்கனவே நம்ம புக் பேக் பார்த்தாச்சு, ஸோ அதெல்லாம் தெளிவாக படிச்சுக்கோங்க. ரைட், ஓகேம்மா, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.